அவர் கிடைச்ச பொருள்கள் இங்க கிடைச்ச பொருள்கள்லாம் சரியான தகவல் எதுவுமே சொல்லாம அவங்க நகருக்கு கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் 1902 வந்து அலெக்சாண்டர் கிரியா அப்படின்னு சொல்லி வந்து ஆய்வு பண்ணாரு. உள்ள இருந்த முதுமக்கள் தாடிகளை பூரா தோண்டி எடுத்தாரு. அதுல கிடைச்ச பொன்பட்டயங்கள் அப்புறம் இரும்பு பொருள்கள் இதையெல்லாம் அவர் எடுத்து 21 மாட்டு வண்டியில இங்கிருந்து கொண்டு போய் திருநெல்வேலி கொண்டு போய் திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு கொண்டு போயிருக்காரு. அப்பதான் நம்ம உலக அளவுல நம்ம பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சது. ஏன்னா இங்க வாழ்ந்தவங்க யாரு, அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆய்வே அதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருந்தது. நிறைய ஆராய்ச்சி எழுத்தாளர்கள் எழுதின எழுத்துக்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்பதான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகரிகத்தை வந்து தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வங்க தேசத்தை சேர்ந்த ஒரு பெரிய பேரறிஞர் பனார்ஜி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் அந்த அதை வந்து பார்க்கறாரு. பார்க்கறவர் சொல்றாரு, அதான் இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முந்தைய ஒரு நாகரிகம் இருக்கு, அந்த நாகரிகம் வந்து திராவிட நாகரிகம், அந்த திராவிட நாகரிகத்தோட பிறப்பிடம் எது அப்படின்னு சொன்னா ஆதிச்சநல்லூர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் உலகமே வியந்து போட்டுச்சு, எல்லோருடைய கண்களும் வந்து நம்ம ஆதிச்சநல்லூரை தேடி பார்க்க ஆரம்பிச்சது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களோட ஆய்வுகளெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இதோட வருஷம் வந்து 10,000 வருடங்களுக்கு முந்தியது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. கொற்கை துறைமுகம் 2500 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதுதான் கொற்கை துறைமுகம். வெளிநாட்டிலிருந்து நிறைய அரபிக் குதிரைகள் அப்புறம் நம்ம நாட்டில் கிடைக்கிற விலை உதர்ந்த முத்துக்கள் இதையெல்லாம் அந்த இடத்துலேருந்து கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு முன்னாலே நம்ம தாமிரபரணி ஆற்றங்கரை வழியாக மரக்கலங்கள் வழியாக நேராக ஆதிச்சநல்லூரில் வந்து இங்கேருந்தே ஏற்றுமதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இரும்பு தொழிற்சாலை இருந்திருக்கு. எனக்கு நடந்தது வந்து உழவு தொழில். இந்த உழவு தொழிலுக்கு வந்து களை பறிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இரும்பு சம்மந்தப்பட்டமான கருவிகள் வேணும். அப்புறம் தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போலாம் ஒரு கிணற்றில் வந்து ஒரு கிணற்றில் வந்து நம்ம ஏதாவது பொருள் விழுந்துட்டோம்னா அதை எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு வளைவு மாதிரி ஒரு பின் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இதே ஒரு 10,000 வருஷங்களுக்கு முன்னால் பதிக்கப்பட்ட அந்த முதுமக்கள் தாடிக்குள்ளே இருந்துச்சு. அப்போது யார் அப்படின்னா அந்த நேரமே நாகரிகங்கள் தெரிஞ்ச ஒரு நாகரிகமும் அதே நேரம் பயிர் தொழிலும் தெரிஞ்ச ஒருத்தங்க தான் அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. அவங்க யார் அப்படின்னு சொன்னால் காலந்தொண்டு தட்டு பயிர் தொழில் யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னால் எங்கள் பகுதியை பொறுத்தளவில் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவில் தாமிரபரணி கரையை பொறுத்தளவில் நம்ம சொல்றது யாருன்னா பல்லர் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களை தான் சொல்லுவாங்க. இந்த ஆதிநித்த நெல்லூரில் வாழ்ந்த மருத நில மள்ளர்களான குடும்பர்களே சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே வேளாண்மையை கண்டுபிடித்து அவற்றை வளப்படுத்தி பின்பு இரும்பை கண்டுபிடித்து அவற்றின் மூலமாக நாவாய் எனும் பெரும் கப்பல்களை கட்டி நெய்தல் நில பரதவர்கள் துணையோடு ஆழ்கடல் தாண்டி சுமேரியா, எகிப்து, சிந்து சமவெளி, அமெரிக்கா, மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு எல்லாம் சென்று அம்மண்ணையும் வளப்படுத்தி வேளாண்மைக்கு வித்திட்டு அங்கும் நாடு நகரங்களையும் அரசுகளையும் தோற்றுவித்தார்கள் என்று உலகின் பல நாட்டு அறிஞர்களே இன்று ஒப்புக்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமா, வேளாண்குடி வேந்தனான சிவனையும் அவன் வழிவந்த குடும்பர்களின் முன்னோர் வழிபாடான சிவநெறி பண்பாட்டையும் இவர்களே உலகம் முழுக்க எடுத்துச் சென்றனர் என்பதை ரஷ்ய நாட்டு அறிஞரான அலெக்சாண்டர் குந்தரத்தோ தெளிவாக ஆராய்ந்து எழுதியுள்ளார். இதை பற்றி அவர் தனது ஆய்வு நூலான 3 மாக்கடல்களின் புதிர் என்ற